வைகாசி மாத ராசி பலன். துலாம், வசதி வாய்ப்புகள் கூடும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையின் சேமிப்பு உயரும். வசதி வாய்ப்புகள் பெருகும். நாற்கால் பிராணிகள் லாபம், வளர்ப்பு பிராணிகள் சேர்க்கை, சுகஜீவனம், கடன் தீர்தல், எதிர்ப்புகள் விலகும். தேக ஆரோக்கியம் கூடும். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுபகாரிய முயற்சிகளுக்கு அனுகூலமாகும். திரவிய லாபம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு வேலைவாய்ப்பு அனுகூலமாகும். இந்த மாதம் உங்களுக்கு சோம்பலான சிந்தனை உங்கள் செயல்பாடுகளில் தடைக்கல்லாக இருக்கும். உடல் சோர்வு, மனசோர்வு, தொழில் ரீதியான சிரமங்கள் அவ்வப்போது வந்து போகும். தீயோர் சேர்க்கை சிரமம் தரும். தவிர்ப்பது நலம். உஷ்ணம் சார்ந்த உடல் கோளாறுகள் வரும். முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நலம். அடிக்கடி வெளியூர் பயண அலைச்சல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சூழ்நிலை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். சிரமங்கள் குறையும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலை லாபகரமாக இருக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் பெறும். கூட்டாளிகளிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கவும். கல்வியாளர்கள், மாணவர்கள் கல்வியில் முன்னேற்ற தடை வரும். வெளியூர் பயணம் வீண் பிரச்சனைகள் வரும். கலை இலக்கியம் சுமாராக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் முழு ஈடுபாடு தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் சூழ்நிலை மாறி முன்னேற்றமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு, எதிர்பாராத பிரச்சனைகள் சிரமம் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கால்நடை பராமரிப்பு செலவுகள் வரும். திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிரமம் கூடும். பொறுப்புகள் அதிகமாகும். சுபகாரிய முயற்சி அனுகூலமாகும். வீட்டு பணிகளில் எச்சரிக்கை தேவை. தேக ஆரோக்கிய குறை சிரமப்படுத்தும். உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நலம். திருட்டு அக்னி விஷயத்தில் முன்னெச்சரிக்கை தேவை. வழிபாடு, ஸ்ரீ குபேரலக்ஷ்மி வழிபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி நாராயணர், துர்க்கையம்மன், தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன் போன்ற தெய்வ வழிபாடு நன்மை தரும். ஆதரவற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவி ஒத்தாசை தருவது உங்களுக்கு நன்மையை பயக்கும்.